எதை நீ தேடிக் கொண்டிருக்கிறாயோ அது ஏற்கனவே உன்னை தேடிக் கொண்டிருக்கிறது. சித் என்றால் அறிவு. அறிவு என்றால் உலகத்தினருக்கு வேண்டிய சாதாரண அறிவல்ல, என்றென்றும் நிலைத்திருக்கும் பேரறிவு படைத்தவர்கள்தான் சித்தர்கள். மருத்துவத்தோடு அரிய அறிவியலையும் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட படைப்பின் மூலத்தையும் உணர்ந்தவர்கள் சித்தர்கள், ஞானிகள், துறவிகள் என்று அந்தந்த மதங்களில் பல பெயர்களால் அழைக்கப்பட்டனர். பிறந்த ஊரு தென்காசி மாவட்டம் கணிகபுரம் நடுப்பேட்டை. காலம் இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி 800 1100 இடைப்பட்டது. ஆனால் அவரின் படைப்புகளை வைத்து அவர் கிபி 13 முதல் 17 சேர்ந்தவர் எனவும் கருதுகின்றனர். அதாவது கீழக்கரை முகமது சதகத்துல்லா அப்பா மற்றும் மன்னர் அவுரங்கசீப்பின் சமகாலத்தவர். தாத்தா பெயர் வாவாஞ்சி, தந்தையார் பெயர் சிறுமலுக்கர், தாயாரின் பெயர் ஆமீனா. இவர்களின் தொழில் நெசவு தொழில். முகம்மது என்பது முகம்மது நபியின் நினைவாக வைக்கப்படும் பெயர். பீர் என்றால் ஆன்மீக தலைவர், சூஃபி குரு. பீர் முகம்மது அப்பா என்பது நாளடைவில் மருவி, பீரப்பா என அனைவரும் அழைக்கின்றனர். இன்றும் தக்கலையில் இஸ்லாமிய மதத்தினர் தங்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கு தக்கலை பீர் என்ற பெயரையே அதிகம் வைக்கின்றனர். தென்காசியில் சைவ சமயம் மிகவும் எழுச்சி பெற்றிருந்த காலம் ராஷ்டிரா கூடர்களின் ஆட்சி காலம். எல்லா குழந்தைகளும் விளையாட்டில் ஆர்வமாய் இருக்கையில் பீரப்பாவிற்கு இளமையில் விளையாட்டின் மீது ஆர்வமில்லை. தனியே அமர்ந்து எதையோ எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பார். தென்காசியில் உள்ள பிரபலமான கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் 13 கட்டப்பட்ட மிக புராதனமான கோயில். அதன் தர்மகர்த்தா பெயர் பேஸ்கட் ராமசாஸ்திரி. அவரும் பீரப்பாவின் தந்தை சிறுமலுக்கரும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஒருமுறை பீர் வாப்பா அந்த காசி விஸ்வநாதர் கோயிலின் குளத்தில் இறங்கிவிட்டார். அதனால் கோயில் தர்மகர்த்தாவிற்கும் சிறுமலுக்கருக்கும் இடையே தீராத மனக்கசப்பு ஏற்பட்டது. இந்த பிரச்சினையிலிருந்து மீள்வதற்காக தென்காசியை போன்று அதிக நெசவாளர்கள் வசிக்கக்கூடிய ஊரான தக்கலையை தேர்ந்தெடுத்து அங்கேயே முகைதீன் பிள்ளை என்பவர் வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பீர் முகம்மது அப்பா பிள்ளைப் பருவத்திலேயே பெற்றையாரையும் பிறந்த ஊரான தென்காசியையும் விட்டுப் பிரிந்து காடுகளிலும் மலைகளிலும் தவையாகத்தில் ஈடுபட்டார். தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை கேரள மாநிலத்தின் கொச்சி பகுதியைச் சார்ந்த மலைப்பகுதிகள் மற்றும் யானைமலை காட்டுப்பகுதிகளில் தவம் இருந்தார். அப்போதுதான் சூஃபி ஞானம் குறித்து பல நூல்களை எழுதியதாகத் தெரிகிறது. அப்பா அவர்கள் நீண்ட காலம் தங்கியிருந்த கேரளத்தின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஓர் இடத்திற்கு இன்னமும் பீர்மேடு எனும் பெயர் நிலவுகிறது. பீர் முகம்மது வாப்பா தக்கலையில் நெசவுத் தொழில் செய்து கொண்டே பல்வேறு விதமான இலக்கிய செயற்பாட்டுக்குள்ளும் இறங்கினார். தென்காசியில் இருந்ததால் அவரிடம் சைவ சமய தாக்கம் இருந்தது. அது அவரது பாடல்கள் பலவற்றில் நாம் காணலாம். இவர் நிகழ்த்தியதாக சொல்லப்படும் பல்வேறு அற்புதங்கள் செவிவழி கதைகளாக வலம் வருகின்றன. அதில் ஒன்றை பற்றி பின்னர் நாம் காணப்போகிறோம். சித்தர்களின் தியானக்கலை, மூச்சுக்கலை போன்றவற்றை பயின்றதால் தமிழ் சித்தர்களின் மூச்சுக்கலையை அடிப்படையாக கொண்ட பல்வேறு விதமான செயல்பாடுகள் இவரிடத்திலும் இருந்தது. உதாரணமாக சரம் பார்ப்பதை பற்றி அவர் தனது திருமைஞான சர நூல் என்ற நூலில் கூறியுள்ளார். சித்தர்களின் சாகாக்கலைக்கு முக்கியமான ஒன்று சரநூல் சாஸ்திரம். அதை பற்றியும் பீரப்பா எழுதியிருப்பதன் மூலமாக சித்தர்களுள் ஒருவராக பீரப்பாவும் அறியப்படுகிறார். இதுவரை நமக்கு கிடைத்தவை 24 தொகுப்புகள். அந்த தொகுப்புகளில் உள்ள மொத்த பாடல்கள் ஏறக்குறைய 18,000 ஆகும். அதில் ஒன்று ஞான ரத்தின குறவஞ்சி 18 சித்தர்களின் பாடல்களின் தொகுப்பான பெரிய ஞான கோவையில் இடம்பெற்றுள்ளது. 100 மேற்பட்ட குறவஞ்சி தொகுப்புகளில் 3 குறவஞ்சி பீரப்பா பாடியது. இந்த பாடலின் யூடியூப் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டு உள்ளது. குறவஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடம். அந்த நிலத்தின் தலைவன் மற்றும் தலைவி சிங்கன் மற்றும் சிங்கி இருவரும் கேள்வி பதில் நடையில் பிறப்பு மற்றும் இறப்பு தத்துவங்களை விளக்கும் பாடல்களின் தொகுப்பாக ஞான ரத்தின குறவஞ்சி உள்ளது. அச்சுகளை இல்லாத அந்த காலத்தில் மக்கள் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக கதையுடன் பாடல் பாடப்படுகிறது. பாடல்களாக இருப்பதால் எளிய முறையில் மனனம் செய்யவும் அடுத்த தலைமுறை கற்றுக்கொள்ளவும் எளிதாக இருக்கிறது. உதாரணமாக இந்த குறவஞ்சி 5 கண்ணியில் சிங்கன் சிங்கியை பார்த்து கேள்வி கேட்கிறார். எப்படி உலகத்தில் இப்படி உருவானோம் சிங்கி? அதற்கு சிங்கி விளக்கம் சொல்வார்,
இவ்வாறு பல கண்ணிகள் கொண்டது அந்த நூல். இதே போன்று ஒரு பட்டினத்தார் பாடல் உண்டு, ஏகப்பட்ட திரைப்பட பாடல்கள் உண்டு. ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு, அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் அவதென்ன சக்கையாக போகும் கரும்பு. ரோசு மீசாக்கு மாலை என்ற இந்த தொகுப்பு கீன் பி 1617 எழுதப்பட்டது. மொத்தம் 1207 பாடல்கள் கொண்டது. ஒரு மலரை போன்று நபிகள் நாயகம் வீற்றிருக்கும் சபையில் நபியின் சஹாபாக்கள் நால்வர் மற்றும் மகள் பாத்திமா நாயகம், இவர்கள் மலர்களின் இதழ்களைப் போன்று சுற்றியிருந்து கேட்கும் கேள்விகளுக்கு நபிகள் நாயகம் சொல்லும் பதில் மொழிகளே பாடல்கள். இதன் ஒரு பகுதியிலிருந்து பீர் வாப்பாவின் அவை அடக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். பிரியும் நூல் வகை அறியேன், இலக்கண பிரிவு அறியேன், விரியும் மறைபொருள் ஹதீது அறியேன், வில்லுமொழிக்கு எதிர் சொல் அறியேன். இறுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதிக்கு வந்து சில காலம் இருந்து ஞானம் உபதேசித்தார். இவரது இறுதி நாட்களை குழந்தைகளுடன் விளையாடி கழித்தார். தக்கலை ஊரில் மேட்டுக்கடை என்ற பகுதியில் குழி தோண்டி அமர்ந்து கொண்டு பின் குழந்தைகள் தோண்டும் பொழுது வெளியே வந்து விளையாடிய இவர் கடைசி முறை வெளியே வரவே இல்லை. அந்த நாளான ரஜப் மாதம் 14 நாளையே இவர் சமாதியான நாளாக அறிவிக்கப்பட்டு நினைவு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இவருடைய தர்கா பீர் முகம்மது ஒலியுல்லா தர்கா தக்கலையில் இருக்கிறது. ஓர் இரவு அங்கே கழித்தால் நினைத்த காரியங்கள் ஈடேறும், அல்லது கனவில் நமது பிரச்சினைக்கான தீர்வு கிட்டும் என்று அவரது சீடர்களால் நம்பப்படுகிறது. இவரது அடங்கியிருக்கும் இடத்தின் அருகே இவரது சீடர் எக்கிம் அகமது அவர்களின் அடக்கஸ்தலமும் உள்ளது. தக்கலை அஞ்சுவண்ணம் பீர் முகமதியா முஸ்லிம் அசோசியேஷன் APMA என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் ஒவ்வொரு வருடமும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அந்த நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறையாக தமிழக அரசால் அறிவிக்கப்படுகிறது. 100,000+ மேற்பட்ட சீடர்கள் ஜாதி, மத, இன, மொழி அனைத்தையும் கடந்து தமிழ்நாடு, கேரளா மற்றும் நாட்டின் பல பாகங்களில் இருந்து தக்கலை நோக்கி வருகை தருகின்றனர். இரவு முழுதும் ஞான புகழ்ச்சி மாலை பாடல்கள் பாடப்படும். இரவு 9 ஆரம்பிக்கும் இந்த நிகழ்வின் போது இடையில் அருந்த சூடான பால், நிகழ்வு முடிந்தவுடன் அனைவருக்கும் பழங்களால் செய்யப்பட்ட நேர்ச்சையும் வழங்கப்படுகிறது. பல்வேறு அற்புதங்கள் செவி வழி கதைகளாக சீடர்களிடம் இன்றும் பகிரப்பட்டு வருகிறது. அதில் ஒன்று மிக முக்கியமானது. பீரப்பா ஞான நெறியில் இருக்கிறார், ஆனால் முறையான இறை வழிபாட்டை பின்பற்றுவதில்லை என்று வாப்பாவை பற்றி வள்ளல் கீழக்கரை சதகத்துல்லா அப்பாவிடம் ஒரு சாரார் சென்று முறையிடுகின்றனர். இதையடுத்து அவரை பார்க்க வந்த சீதக்காதி வள்ளல் வாப்பாவிடம், நீங்கள் ஏன் இன்னும் தொழப்போகவில்லை என்று வினவ, தரியின் கீழே கையை காட்ட அனைவரும் அங்கு நோக்கினர். அங்கே வாப்பா அவர்கள் மக்கமா நகரில் இறைவனை தொழும் காட்சியை கண்டு மெய் சிலிர்த்தார்கள். வள்ளல் சீதக்காதி வாப்பாவின் ஆன்மீக உயர்நிலையை நேரில் கண்டு வியந்தார். இதன் மூலம் இறை வணக்கத்தின் உயர்வு மட்டுமில்லாமல் நிறைவேற்ற வேண்டிய முறையும் வாப்பா கூறியிருக்கிறார். தெளிவான தீன்குலத்தில் உள்ளவரே கேளும் தேவிட்டாமல் தொழுது கொண்டு வணக்கம் செய்ய வேணும். இது மட்டுமல்லாமல் திருவிதாங்கூர் மன்னர் முத்துசாமி தம்பிரான் மகனை உயிர்ப்பித்துவிட்டு மறைந்தது, மேலும் கொச்சி மன்னருக்கு சொர்க்கத்திலுள்ள மலரிதழ்களை பற்றி பதில் சொன்னது என்று பல நிகழ்வுகள் உண்டு. பீரப்பா அவர்கள் சூஃபி ஞான நெறிக்கும் தமிழ் சித்தர் மரபுக்கும் பாலமாக இருந்தார்.